எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு புவியியலுக்கான முழு தேர்வு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க அப்புறம் குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்குது நீங்கள் பிடிஎஃப் லிங்கில் போய் அங்கே ஆஃப்லைனில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லை நீங்கள் டெஸ்டே வந்து இந்த வீடியோவில் அட்டன் பண்ணலாம் ஓகேவா சரி ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி நிலக்கரி உருவாக முக்கிய ஆதாரமாக விளங்கும் பாறை எது ஆப்ஷன் படிவுப்பாறை படிகப்பாறை தீப்பாறை பாறை ஏ மற்றும் பி சரியான ஆன்சர் படிவு பாறை அடுத்த கேள்வி கிரீன்லாந்தில் காணப்படும் உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகளின் வயது என்ன ஆப்ஷன்ஸ் ஒன்பது புள்ளி மூணு பில்லியன் ஆண்டுகள் மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் மூணு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் ஆண்டுகள் சரியான ஆன்சர் மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் மூன்றாவது கேள்வி புவியில் தோன்றிய முதன்மை பாறை எது ஆப்ஷன் தீப்பாறை படிவு பாறை படிகப்பாறை அடுக்குப்பாறை சரியான ஆன்சர் தீப்பாறை நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ஸ் மெட்டாமார்பிக் கிரேக்கம் இக்னியஸ் கிரேக்கம் பெட்ரஸ் லத்தீன் லோக்கஸ் லத்தீன் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் மணி முடிச்சுட்டு வந்தவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை வந்து நம்மளோட க வீடியோட கமெண்டில் வந்து விடுங்க கரெக்டான ஆன்சர் மெட்டாமார்பிக் கிரேக்கம் ஐந்தாவது கேள்வி ஜிப்சம் கீழ்கண்டவற்றில் எவ்வகை பாறை ஆகும் ரசாயன படிவு பாறை பௌதீக படிவு பாறை உயிரின படிவு பாறை ஏ மற்றும் சி சரியான ஆன்சர் ரசாயன படிவுப்பாறை ரசாயன படிவுப்பாறை அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி உலக மண்ணால் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஏப்ரல் 5 ஜனவரி 10 டிசம்பர் 10 டிசம்பர் 5 சரியான ஆன்சர் டிசம்பர் 5 ஏழாவது கேள்வி உவர்தன்மை கொண்ட மண் வகை எது ஆப்ஷன்ஸ் மண் மண் மலை சரளை மண் செம்மண் மண் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி மண்ணில் ஐந்து சதவீதம் கனிம பொருட்கள் உள்ளன அவற்றில் அதிகமாக காணப்படக்கூடிய கூட்டுப்பொருள் எது ஆப்ஷன்ஸ் உயிரின பொருட்கள் வேர்கள் இலைமக்கு அங்கக பொருட்கள் சரியான ஆன்சர் இலைமக்கு அங்கக பொருட்கள் கிடையாது இலைமக்கு ஒன்பதாவது புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் பாறை மரம் மண் எரிமலை சரியான ஆன்சர் மண் பத்தாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடு கரிசல் மண் வளமிக்க மண் சரளை மண்ணில் தோட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன மலை மண்ணில் காபி பயிரிடப்படுகிறது செம்மண் காரத்தன்மை உடையது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரளை மண்ணில் தோட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன அடுத்த கேள்வி பதினொன்றாவது கேள்வி ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரி என்ன ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரி என்ன ஆப்ஷன்ஸ் வானிலை காலநிலை வெப்ப வீச்சு ஆண்டு வெப்ப வியாப்தி சரியான ஆன்சர் காலநிலை அடுத்த கேள்வி பனிரெண்டாவது கேள்வி புவியில் இதுவரை பதிவான வெப்பநிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கு பதிவானது ஆப்ஷன்ஸ் அண்டார்டிகா கிரீன்லாந்து ரஷ்யா குவான் சரியான அண்டார்டிகா அடுத்த கேள்வி பதிமூன்றாவது கேள்வி காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறைகிறது சரியா தவறா ஆப்ஷன்ஸ் சரி தவறு சரி அடுத்த கேள்வி பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதி எது ஆப்ஷன்ஸ் சுமத்ரா அகாட் குவாம் மரண பள்ளத்தாக்கு சரியான ஆன்சர் சுமத்ரா அடுத்த கேள்வி பதினைந்தாவது கேள்வி பியோர் போர்டு அளவை எதை அளக்க பயன்படுகிறது ஆப்ஷன்ஸ் காற்றின் அளவு காற்றின் வேகம் காற்றின் திசை காற்றின் திசை வேகம் சரியான ஆன்சர் காற்றின் வேகம் அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு ஐசோபார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசோ கிரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோகெல் சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு தவறான இணை சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அடுத்து பதினேழாவது கேள்வி பூமியின் வட்ட வடிவமே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலையை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது இந்த கூற்று சரியா தவறா ஆப்ஷன்ஸ் சரி தவறு சரியான ஆன்சர் தவறு பூமியின் வட்ட வடிவம் கிடையாது பூமியின் கோல வடிவம் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி புவியின் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்ஸிஜன் அளவு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் எழுபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் சரியான ஆன்சர் இருபத்தி ஒரு சதவீதம் எழுபத்தி எட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் அடுத்த கேள்வி சூரியனின் சாய்வான கதிர்களை பெறும் வெப்ப மண்டலம் எது ஆப்ன வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர்மண்டலம் துருவ மண்டலம் சரியான ஆன்சர் மித வெப்ப மண்டலம் அடுத்த கேள்வி இருபதாவது கேள்வி காற்றின் அமைப்புகள் எத்தனை பெரும் அமைப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆப்ஷன்ஸ் இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரியான ஆன்சர் மூன்று அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி இடைநீர் ஓட்டம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் மேல் மலை நீர் வழிந்தோடல் அடிபரப்பு நீர் வழிந்தோடல் அடிமட்ட நீர் ஓட்டம் மேல்மட்ட நீர் நீர்வழிந்தோடல் சரியான ஆன்சர் நீர் இருபத்தி இரண்டாவது கேள்வி கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கப்படும் மழைநீரின் சதவீதம் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் சரியான ஆன்சர் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் சரியான ஆன்சர் முப்பத்தி ஐந்து சதவீதம் அடுத்த கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி தூரலின் அளவு என்ன தூரலின் அளவு என்ன ஆப்ஷன்ஸ் ஜீரோ புள்ளி ஐந்து விட குறைவ ஜீரோ புள்ளி ஐந்து மில்லிமீட்டரை விட அதிகம் ஐந்து மில்லி மீட்டரை விட அதிகம் ஐந்து மில்லிமீட்டரை விட குறைவு சரியான ஆன்சர் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லிமீட்டரை விட குறைவு அடுத்த கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வி பொருளாதார ரீதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் எத்தனை சதவீத நிலத்தடி நீர் துளையிட்டு எடுக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம்

மலை சரியான ஆன்சர் ஆவி சுருங்குதல் அடுத்த இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் இடப்பெயர்வுக்கான இயற்கை காரணி அல்லாதது எது ஆப்ஷன்ஸ் நில அதிர்வு வளமான வேளாண் நிலம் வறட்சி வெள்ளம் சரியான ஆன்சர் வளமான வேளாண் நிலம் வளமான வேளாண் நிலம் இருபத்தி ஏழாவது கேள்வி அதிக மக்கள் தொகை உந்து காரணியாகவும் குறைந்த மக்கள் தொகை உள்ளது தவறு காரணியாகவும் உள்ளது இருபத்தி எட்டாவது கேள்வி அறிவுசார் வெளியேற்ற விளைவு என்பது இடம் இடம்பெயர்தலின் எவ்வகை விளைவு ஆகும் மக்கள் தொகை விளைவு சமூக விளைவு பொருளாதார விளைவு சுற்றுச்சூழல் விளைவு சரியான ஆன்சர் பொருளாதார விளைவு இருபத்தி ஒன்பதாவது கூற்றுகளை ஆராய்க முதல் கூற்று வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே நகர மையங்கள் உருவாகத் தொடங்கின இரண்டாவது கூற்று உணவு தானிய வகை உற்பத்தியே நகர மக்களுக்கான முக்கிய காரணமாகும் ஆப்ஷன்ஸ் ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டும் தவறு சரியான ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டுமே சரி அடுத்த கேள்வி உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை எந்த ஆண்டு ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது ஆப்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்து சரியான ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது எது ஆப்ஷன்ஸ் முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை ஒன்று மற்றும் இரண்டு சரியான ஆன்சர் மூன்றாம் துறை முப்பத்தி இரண்டாவது கேள்வி தொழிலக அமைவிட காரணிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று ஐந்து ஏழு சரியான ஆன்சர் இரண்டு அடுத்த முப்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தொழிலக அமைவிட காரணிகளில் புவியியல் அல்லா காரணி எது ஆப்ஷன்ஸ் மூலப்பொருட்கள் மூலதனம் மனித சக்தி ஆற்றல் வளம் சரியான ஆன்சர் மூலதனம் அடுத்த முப்பத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது பொதுத்துறை தொழிலகம் அல்ல ஆப்ஷன்ஸ் இந்தியன் சிந்தடிக் ரப்பர் நிறுவனம் இரும்பு எஃகு நிறுவனம் அமுல் நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ சரியான ஆன்சர் இரும்பு எஃகு ஆணையம் அடுத்த கேள்வி இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன்ஸ் மும்பை டெல்லி சென்னை பெங்களூரு கரெக்டான ஆன்சர் சென்னை அடுத்த கேள்வி முப்பத்தி ஆறாவது கேள்வி தலைமை ஆசிரியரின் பணி எவ்வகை பொருளாதார துறையில் அடங்கும் ஆப்ஷன்ஸ் முதன்மை துறை இரண்டாம் துறை நான்காம் துறை ஐந்தாம் துறை சரியான ஆன்சர் ஐந்தாம் துறை முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தொழிலகத்தின் அமைவிடத்தை தீர்மானிக்கும் காரணிகளில் தவறானது எது ஆப்ஷன்ஸ் நிலம் போக்குவரத்து தொழில் முனைவோர் சந்தை சரியான தொழில் முனைவோர் அடுத்த முப்பத்தி எட்டாவது கேள்வி சேவை துறையின் மூலம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு ஆப்ஷன்ஸ் 43 மூணு சதவீதம் ஐம்பத்தி மூணு சதவீதம் அறுபத்தி மூன்று சதவீதம் எழுபத்தி மூணு சதவீதம் சரியான ஆன்சர் ஐம்பத்தி மூணு சதவீதம் அடுத்த கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது ஹசார்டு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன்ஸ் கிரேக்கம் லத்தீன் பிரெஞ்சு அரபு சரியான ஆன்சர் பிரெஞ்சு நாற்பதாவது கேள்வி நில அதிர்வு மண்டலங்களாக பிரித்துள்ளது மேலாண்மை நிறுவனம் நிறுவனம் இந்திய தர நிர்ணய நிறுவனம் தேசிய நிலநடுக்கு தேர்வு நிறுவனம் சரியான ஆன்சர் இந்திய தர நிர்ணய நிறுவனம் நாற்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு ஐந்து நில அதிர்வு மண்டலங்களில் எத்தனையாவது மண்டலமாக உள்ளது ஆப்ஷன்ஸ் மண்டலம் ஐந்து மண்டலம் நான்கு மண்டலம் மூன்று மண்டலம் இரண்டு சரியான ஆன்சர் மண்டலம் மூன்று அடுத்த கேள்வி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சுனாமி என்ற சொல்லில் சு என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன்ஸ் துறைமுகம் அலை கொடல் பேராளி சரியான துறைமுகம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் நிகழ்ந்த சுனாமியில் மொத்தம் எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் நான்கு பத்து பனிரெண்டு ஆறு சரியான ஆன்சர் பனிரெண்டு அடுத்த கேள்வி நாற்பத்தி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்த நாடு தன்னை கதிரிக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஜப்பான் உக்ரைன் இந்தியா மாலத்தீவு சரியான ஆன்சர் உக்ரைன் அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதியின் ஆண்டு மழைப்பொழிவு என்ன ஆப்ஷன்ஸ் அறுபது சென்டிமீட்டருக்கு குறைவு நூறு சென்டிமீட்டருக்கு குறைவு இருநூறு சென்டிமீட்டருக்கு குறைவு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவு சரியான ஆன்சர் அறுபது சென்டிமீட்டருக்கு குறைவு இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்